இறைய முதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தினம் சுபக்கிருதவரிடம் ஆவணி மாதம் 8 நாள் 24/8/2022 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. இன்றைய தினம் சூரிய உதயம் 6:05. லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி. காலை 9:53 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரம். மதியம் 3:39 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு பூஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12:00 வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9:00 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எந்த செயல்களை செய்தாலும் அதனை முழுமையாக செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். உங்களிடம் காணப்படும் உற்சாகத்தின் காரணமாக இன்று நீங்கள் வெற்றியும் காண்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் புதிய வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியை காண இன்று நீங்கள் அத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலைகளை செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். திருமண உறவில் இன்று உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். இது சம்பந்தமாக நீங்கள் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் இன்று உங்களுடைய வருமானம் அதிகரிக்கவும் செய்யும். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால் ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்புகளும் ஏற்படும். உறவினர்களினால் சில சங்கடங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் இன்று உங்களிடம் உதவிகள் கேட்டும் வருவார்கள். தந்தையுடன் சிறிய அளவில் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்தில் பங்குதாரர்களினால் ஆதாயமும் உண்டாகும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் ஈடுபடுவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீர்கள். சகோதரர்களின் வகையில் ஒற்றுமையும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். தாயார் ஆதரவாகவும் பேசுவார்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபத்திற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நீங்கள் ஏதேனும் சேமிப்பு அல்லது முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் பயனுள்ள திட்டங்களை பற்றி விவாதிக்கவும் செய்வீர்கள். எந்த விஷயத்திலும் சோம்பேறித்தனத்தை காட்டாமல் வேலையை செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்களில் அவ்வப்பொழுது கோபம் மற்றும் உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொண்டு மென்மையாக பேசுவதும் நல்லது. சக ஊழியர்களின் ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உங்களுடைய உணவில் கவனத்தையும் செலுத்துங்கள். மனதில் குழப்ப நிலையும் ஏற்பட்டு நீங்கும். மனதை அமைதியாகவும் வைத்தும் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல வரனாகவும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உத்தியோக பணிகளில் திறமைக்கு உண்டான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இணையம் சார்ந்த விவகாரங்களில் மட்டும் கவனமாகவும் இருங்கள். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்றும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுக்கு இடையே புரிதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் குறையும், இணக்கமான சூழ்நிலைகளும் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சில விவகாரங்களில் தலையிடாமல் நீங்கள் ஒதுங்கி இருப்பதும் நல்லது. பேச்சுக்களில் கவனமாகவும் இருங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். எடுத்த வேலைகளை செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படுங்கள். வேலை செய்யும் இடத்தில் இன்று வெற்றியை காண்பதற்கு சற்று கடுமையான வேலைகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் ஏற்பட்டு இருந்த தாமதங்கள் எல்லாம் நீங்கும். இன்று முயற்சிகள் செய்தாவது வேலைகளை முடித்தும் விடுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் அமைதியான அணுகுமுறையும் காணப்படும். அவர்களிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். உங்கள் துணையிடம் என்று அன்பாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். நிதிநிலை என்று சராசரியாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது. செலவுகளுக்கான வாய்ப்புகளே இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு கண் பார்வை சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். கூடியவரை என்று புதிய முயற்சிகள் எதையும் மேற்கொள்ளவும் வேண்டாம். தாய்வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியதும் வரும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் அவசியம். வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மனதில் சிறு சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களுடைய உதவிகளை நாடியும் வருவார்கள். பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவார்கள். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆன்மீகங்களில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இதன் காரணமாக உங்களுடைய எண்ணங்களும் நேர்மறையாகவும் இருக்கும். சில சமயங்களில் அதீத நம்பிக்கைக்கு வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் வேலையில் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. தலைவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால் சற்று சோர்வுடனும் உணர்வீர்கள். இழுபறியான பணிகளையும் செய்து முடித்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். புத்துணர்ச்சியான சிந்தனைகளின் மூலம் புதிய தெளிவுடனும் காணப்படுவீர்கள். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களில் கவனமாகவும் இருங்கள். பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த இன்னல்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த மந்த நிலையும் மாறும். மனக்குழப்பங்களும் நீங்கும். இன்று நீங்கள் முன்னேற்றமான சூழ்நிலைகளையும் காணலாம். வேலைகளில் சில சவால்களை சந்தித்து வெற்றியும் காண்பீர்கள். உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீர்கள். சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்வதில் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். குடும்பத்தினருடன் இன்று உற்சாகமாகவும் உணர்வீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. மனதில் உற்சாகமும் செயல்களில் பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய யோசனைகளை உங்கள் வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டும் பேசுவார்கள். வியாபாரத்தில் லாபமும் கிடைக்கவும் பெறுவீர்கள். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை மேம்படுத்தவும் செய்வீர்கள்.
நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்களினால் மதிக்கவும் படுவீர்கள். வியாபாரத்தில் புதிய தொடர்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உங்களுக்கு உதவிகளும் செய்வார்கள். பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தகுந்த ஆலோசனைகளையும் செய்வீர்கள். எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதற்கு இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். வருமானத்துடன் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய குடும்பம் மற்றும் வியாபாரத்தில் வெளியாட்கள் யாரும் தலையிட அனுமதிக்கவும் வேண்டாம். தவறான புரிதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கடின உழைப்பின் காரணமாக சரியான பலன்களையும் பெற்றும் விடுவீர்கள். காதல் விவகாரங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இனிமையான சந்திப்புகளும் நடைபெறும். தேவையற்ற குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்தும் கொள்ளுங்கள். குழந்தைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களினால் சில அலைச்சல்களும் ஏற்படலாம். கால்நடைகள் தொடர்பான உதவிகள் கிடைப்பதில் சிறு கால தாமதங்களும் ஏற்படலாம். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். தெளிவான முடிவுகளையும் எடுப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. மனதில் உற்சாகமும் ஏற்படும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த காலதாமதங்கள் எல்லாம் குறையும். இன்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை குறுகிய நேரத்தில் அடைந்தும் விடுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் இன்று மனம் விட்டு பேசுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடனும் உணர்வீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். அரசாங்க அதிகாரிகளின் அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். அவர்களினால் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகளினால் வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் பணியாளர்களினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழிலில் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடனை தீர்ப்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு புதிய உற்சாகமும் ஆற்றலும் ஏற்படும். சில நாட்களாக நிலவி வந்த குடும்ப பிரச்சனைகளை சமாளித்தும் விடுவீர்கள். எந்த விஷயத்திலும் அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிப்பதும் நல்லது. வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். உங்களுடைய முக்கிய வேலைகள் இன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளில் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். வியாபார நிமித்தமான சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீர்கள். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்தும் நடந்தும் கொள்வார்கள். உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று குத்தகை தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடனும் செயல்படுங்கள். வாகன பழுதுகளை சீர் செய்தும் விடுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இடையே புரிதல்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியம். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளில் கவனமாகவும் இருங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாகவும் எடுத்தும் கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். புதிய மனிதர்களின் சந்திப்பும் புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்று உங்களுடைய பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீர்கள். பணிகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். இந்த நிலையை நீங்கள் திறமையாக கையாளவும் செய்வீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் நல்லிணக்கத்தை பராமரிக்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்யுங்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் இணைந்தே காணப்படும். பண விஷயத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு பதட்டத்தின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். மனதில் உற்சாகமும் இருக்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீர்கள். சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். சகோதரர்களுக்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணமும் கிடைத்துவிடும். வியாபாரத்தில் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வும் காண்பீர்கள். பிரபலங்களின் நட்பும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வாகனத்தை சீர் செய்தும் விடுவீர்கள். உறவினர்கள் பாராட்டும்படி கூட இன்று நடந்தும் கொள்வீர்கள். வியாபாரத்தில் லாபம் வழக்கம் போலவே இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் நல்ல நிலையையும் அடைவார்கள். கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். வழக்கு வகைகளில் வெற்றியும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவார்கள். சிறு மற்றும் குறு வியாபாரம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமும் உண்டாகும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். வெளியூர் நிமித்தமான வேலை வாய்ப்புகளில் முயற்சிக்கு உண்டான சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுக்கு இடையே புரிதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகளும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இசை கேட்பது, ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது போன்றவை உங்களுடைய மனதிற்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்த்து கொண்டு இன்று அனைவரிடத்திலுமே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய பணிகளை திறமையாக கையாள கவனமுடன் பணியாற்றினாலே போதும். தேவையற்ற கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அலுவலக பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சிறிய தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நகைச்சுவை உணர்வோடும் பேசுவீர்கள். இன்று தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். அவர்களிடம் இன்று இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சற்று வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. மனதில் தைரியமும் உற்சாகமும் ஏற்படும். துணிச்சலாகவும் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்புகளும் ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு தாய்மாமனின் வழியில் ஆதாயமும் ஏற்படும். சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் அந்யுன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை செய்து முடித்தும் விடுவீர்கள். முகத்தில் தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும்.
விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீர்கள். வாகனத்தை சீர் செய்தும் விடுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பார்கள். பொருளாதாரத்தில் சிறிய அளவில் பற்றாக்குறை இருந்தாலும் அவற்றை திறம்பட எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறவும் செய்வீர்கள். காதல் தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு மன மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். ஒரு சிலருக்கு நீண்ட கால முதலீடுகள் தொடர்பான ஆசைகளும் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்களில் ஈடுபடவும் செய்வீர்கள். மாணவர்கள் கல்வியில் நல்ல நிலையையும் அடைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தில் நல்ல பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். காப்பீடு சார்ந்த துறைகளில் சாதகமான சூழ்நிலைகளும் அமையும். வியாபார பணிகளில் பொறுப்புகளும் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு சார்ந்த உதவிகள் கிடைக்கவும் பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளின் வகையில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதான். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இது உங்களுக்கு புதிய அனுபவத்தை தருவதாகவும் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உணர்ச்சி பூர்வமான நாளாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் உற்சாகத்தின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் பணிகள் உங்களுக்கு சற்று சுமையை தருவதாகவும் இருக்கும். உங்களை நிரூபிக்க நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவில் மகிழ்ச்சியும் அமைதியையும் ஏற்படுத்துவதற்கு அவர்களிடம் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்யுங்கள். தேவையற்ற கோபதாபங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். அதிக பொறுப்புகளும் காணப்படும். இதனை நீங்கள் என்று சமாளித்தும் விடுவீர்கள். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீர்கள். குடும்பத்தில் வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால் மகிழ்ச்சியும் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால் அனுகூலமான சூழ்நிலைகளும் ஏற்படும். இன்று மனதில் தேவையற்ற விஷயங்களை நினைத்து குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் கொள்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற உணர்வுகளை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சொந்த தொழில் ஆரம்பிப்பதை லட்சியமாக கொண்டு இருப்பவர்களுக்கு இது சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. படிப்பை முடித்து வேலைக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த இட மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்து வந்த பற்றாக்குறைகளும் சரி செய்யவும் படும். நண்பர்களை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். கூட்டு வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் இருந்த சோர்வும் நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் அவ்வப்பொழுது தேவையற்ற சிந்தனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற குழப்பத்தை தவிர்த்தும் கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் தேவையற்ற சோர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாகவும் இருங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீர்கள்.
உறவினர்களின் தேவைகளையும் நிறைவேற்றியும் வைப்பீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வேறு ஒரு நாளுக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. இன்று நீங்கள் அமைதியுடனும் ஆறுதலுடனும் இருக்க வேண்டியதும் அவசியம். இன்று உங்களுடைய திறமையை உங்கள் மேலதிகாரிகள் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இதற்காக நீங்கள் சற்று சிரமப்பட வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியதும் அவசியம். திருமண உறவில் இன்றும் உங்கள் துணையுடன் உங்களுடைய அகந்தை போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். அவர்களிடம் நீங்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். இது இருவருக்கும் இடையில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை சுமாராகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவாகவே இருக்கின்றது. ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். இன்று அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் சற்று சோர்வுடனும் உணர்வீர்கள். எதிரிகளின் வகையில் ஏற்பட்டு இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கும். அரசாங்க காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். முக்கிய பிரமுகர்களின் தொடர்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். மூத்த சகோதரர்களிடம் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். தந்தையின் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளினால் சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால் சிறு சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளி உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் வேலையாட்களினால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பற்றாக்குறைகள் நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் வீடு கட்டுவது தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்ற பாதையும் ஏற்படும். கல்விக்காக வெளிநாடு செல்ல விருப்பம் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரிகளில் சேர்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடனும் செயல்படுங்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். மனதிற்கு நெருக்கமானவர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறைந்து சுதந்திர தன்மையும் அதிகரிக்கும். புதிய நண்பர்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையாகவும் இருங்கள். சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பயணங்களும் கைகூடியும் வரும். தாய்வழி உறவினர்களினால் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே எந்த ஒரு செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலம் வெற்றியும் காண்பீர்கள். பணியிடத்தில் இன்று உங்களுடைய பணிகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். உங்களுடைய பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி செயலாற்ற வேண்டியதும் அவசியம். இன்று நீங்கள் சற்று போராடித்தான் வெற்றியையும் காண்பீர்கள். திருமண உறவில் இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். மகிழ்ச்சியை பராமரிக்க அவர்களிடம் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். நிதிநிலையை பொறுத்தளவில் சுமாராகவும் இருக்கும். சில இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகளில் கவனமாகவும் இருங்கள். ஆரோக்கியம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. சகோதரர்களின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். தந்தையின் வழியில் சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் இன்று ஈடுபடவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. போன் மூலம் சுப செய்தி ஒன்றும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உங்களுடைய சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்ளவும் செய்வார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களினால் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தொழிலில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீர்கள். பெற்றோர்களின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீர்கள். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள்.
வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதில் கவனமாகவும் ஈடுபடுங்கள். உத்தியோகத்தில் இன்று நீங்கள் சற்று முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு ஓரிரண்டு நாட்களுக்குள் நல்ல தகவல்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இன்று சற்று மன அழுத்தமும் ஏற்படும். பத்திரிகை துறை, மீடியா துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாகவும் இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளினால் மன மகிழ்ச்சியும் ஏற்படும். மனதில் புதுவிதமான கற்பனைகளும் ஏற்படும். சேமிக்க வேண்டும் என்பது பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். சமூக பணிகளில் முக்கியத்துவமும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்னல்கள் நீங்கி புத்துணர்ச்சியை தரக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டயன் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே எந்த ஒரு செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சமுதாயத்தில் முக்கியத்துவமும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வார்த்தைகளில் கவனமாகவும் இருங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால் மகிழ்ச்சியுடனும் உணர்வீர்கள். ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய விஷயங்களையும் தேடியும் கற்று வெற்றியும் காண்பீர்கள். அது சம்பந்தப்பட்ட ஆர்வங்களும் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றியும் பெறும். பொறுமையை வளர்த்தும் கொள்வீர்கள். பணியிடத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் காணப்படும். நிலுவை பணிகள் உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். இதனை முயற்சி செய்து வெற்றியையும் கண்டுவிடுவீர்கள். திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்களுடைய மகிழ்ச்சியை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இருவருக்கும் இடையில் இன்று உற்சாகமும் காணப்படும். நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளின் நலனுக்காக செலவுகளையும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. உங்கள் தாயின் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் எடுத்த காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள். இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியமும் இருக்கும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பொறுப்பாகவும் இருப்பார்கள். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீர்கள். வியாபாரத்தில் VIP-கள் அறிமுகமும் ஆவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் பாராட்டுகளையும் பெற்றும் விடுவீர்கள். இன்று நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கவும் செய்யும். அதற்காக கடன்பட வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வெற்றியும் நிச்சயம். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கல்வியை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இவைகளில் வெற்றியும் காண்பீர்கள். தொழில் கல்வி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படும். விவசாய பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகளும் அமையும். வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகளும் மேம்படும். அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டயன் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கவும் பெறுவீர்கள். விவாதங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். அன்றாட செயல்களிலும் வெற்றியும் காண்பீர்கள்.
இன்று பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு பேசும் பொழுது கவனமாக இருந்தாலே போதும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகத்தான் இருக்கும். சக பணியாளர்களை இனிமையாகவும் கையாளவும் செய்வீர்கள். அவர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்ளாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்கள். அவர்களிடம் நீங்கள் இன்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். இருவரும் என்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவில் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் பிரியமானவர்களின் ஆரோக்கியத்திற்காக சில மருத்துவ செலவுகளை மேற்கொள்ளவும் நேரிடலாம். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. செய்யும் வேலைகளில் பொறுமையாகவும் இருங்கள். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீர்கள். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்தும் விடுவீர்கள். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பேச்சில் சற்று நிதானத்தையும் ஏற்படுத்தியும் கொள்ளுங்கள். கோபப்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை சற்று அனுசரித்தும் செல்லுங்கள். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவார்கள். வெளிநாடுகளில் உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனை நீங்கள் சமாளித்தும் விடுவீர்கள். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் வீடு கட்டுவது தொடர்பான செயல்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் விடாப்பிடியாக செயல்பட்டு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியும் கொள்வீர்கள். தகவல் தொடர்பு துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையும் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவார்கள். மனை அபிவிருத்திக்கான எண்ணங்களும் கைகூடும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அபிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளும் கைகூடும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு மனை வாங்குவது சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் கைகூடும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். சிறிய முயற்சியில் கூட வெற்றியும் காண்பீர்கள். நீங்கள் செய்யும் பணியில் சிறப்பான வளர்ச்சியையும் காண்பீர்கள். உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் அன்பாகவும் நடந்தும் கொள்வீர்கள். இதனால் அவர்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பண வருமானத்தையும் பெற்றும் விடுவீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்தும் காணப்படும். அவ்வப்பொழுது மனதில் சிறு சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வழக்கமான பணிகளிலும் வெற்றியும் ஏற்படும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். மாலையில் உறவினர் ஒருவரின் மூலம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக செலவு செய்யவும் நேரிடலாம். இதனால் மகிழ்ச்சியும் ஏற்படும். வியாபாரம் இன்று நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பார்கள். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். வெளி உணவுகளை இன்று தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்தில் பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தையும் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இன்று கூடுதல் கவனத்துடனும் இருங்கள். மாணவர்கள் கல்வியில் நல்ல நிலையையும் அடைவார்கள். ஆராய்ச்சி கல்வியில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும். புதிய கல்வி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிதி உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள்.
முன்னேற்றமான சூழ்நிலைகளையும் அடைவீர்கள். வெளிநாடுகளில் வசித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு வீடு வாங்குவது மற்றும் சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பார்கள். இன்று குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்தும் செல்லுங்கள். பயனற்ற விவாதங்களை குறைத்தும் கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துரித உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் மேன்மையும் உண்டாகும். எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியம். முன்னேற்றமும் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள். வாகன பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.